ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேகே கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ட்ரிபிள் டிராஃப்ட் சேலஞ்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சேலஞ்சுக்குள்ளே போகிறக்கு மாதிரி நம்ம ஒரு சில வேலையெல்லாம் பண்ணிவிட்டு போகலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷாப்புக்குள்ளே போய்க்கலாம். என்னென்ன கார்ட்ஸ் வந்துருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃப்ரீ கார்டு வந்து கலெக்ட் பண்ணிப்போம். வேறு ஏதாவது வந்து லெஜெண்ட்ரி வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இந்தளவு இல்லை. நம்ம வந்து வாங்கினா ஐஸ் குளம் தான் வாங்கணும். அது கூட ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக வாங்கிக்கலாம். எமௌண்ட் எதாவது வாங்கலான்னா நான் ஜெம் சேர்த்துட்ருக்கேன். ஏதாவது அமௌண்ட் கிடச்சா கண்டிப்பாக வந்து நம்ம வாங்கிக்கலாம். இது புதுசாக இருக்குது. சரி, நம்ம இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட்டு கிளானில் போய் எதாவது டொனேஷன் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து சேலஞ்சுக்குள்ளே போய்க்கலாம். ட்ரேட் எதாவது பண்ணலான்னா இப்போதைக்கு ட்ரேட் பண்ண முடியாது. நம்ம வந்து ரெக்வஸ்ட் கேட்டுகிட்டு போவோம். ஓகே, இப்போ வந்து கிளான் வார் வந்து ட்ரைனிங் டே 2 போயிட்டுருக்கு. நம்ம தான் ஃபஸ்ட்டு இருக்கோம், அப்படி இப்போதைக்கு இருக்கோம். வந்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம சேலஞ்சுக்குள்ளே போய்க்கலாம். இதுவும் ஒரு ஃப்ரீ என்ட்ரி தான். இது வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இப்போ இந்த சேலஞ்ச் முடிஞ்சிச்சா எனக்கு தெரியல. இந்த வீடியோ போடுறப்ப நான் சீக்கிரம் போட பார்க்குறேன். டிராஃப்ட் டோர்னமெண்ட் வேறு வருது, அதை பற்றி அடுத்த வீடியோஸ் கண்டிப்பாக வரும். இந்த சேலஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்ட்ரி கார்டு கிடைக்கிது நமக்கு, அப்புறம் வந்து கோப்ளின் ரெல் கிடைக்கிது. இது ரிவார்ட்ஸ்லாம் இது தான், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ட்ரிபிள் டிராஃப்ட் சேலஞ்சுனா மூணு கார்டு வரும். அந்த ஒரு மூணு கார்டில் ஒன்று செலக்ட் பண்ணோம். ஆப்போனண்ட்டுக்கு அதே மாதிரி மூணு கார்டு வரும். அது வந்து நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். அதில் ஒன்று தான் அவன் எடுக்க போகிறான், அதனால் அதையும் பார்த்துக்கணும். நம்ம வேலை கரெக்டாக பார்ப்போம்னா நம்ம இதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கலாம். விசார்ட் எடுத்துக்கலாம். ஃபயர் ஸ்பிரிட்ஸ் ஓகே. லாக் எடுத்துகிட்டு வந்து பாய்சன். அவன் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு எலிக்சர் கோலம்லாம் இருக்குது. அந்த மாதிரி வெயிட்டாகவும் வரும், எல்லாருக்குமே வெயிட்டாக வரும். ஏன்னா எல்லா கார்டுமே கிட்டத்தட்ட வந்துடும். ஏன்னா எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, மொத்தம் 8, ஒரு இதில் 6 வருது. கிட்டத்தட்ட 48 கார்ட்ஸ் இதிலேயே வந்துடும். அதனால் மேக்ஸிமம் வெயிட்டாக தான் ரெண்டு பேருக்குமே காட்டுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எப்பயும் போல் குட் லக்கோட ஸ்டார்ட் பண்ணுவோம். பர் ஆகணும், நம்ம பையன்தான் போல். தேங்க்ஸ் சொல்கிறோம். இந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க, ஒரு சிலர் சீனை போட்டுட்ருப்பாங்க. சரி, கோலம் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மக்கிட்ட மதர் விச் இருக்கு. வெயிட்டாக தான் பண்ணுவோம். இந்த அட்டாக்கில் ஃபஸ்ட் அட்டாக்கே வந்து தெரிக்க விட்டுருணும். ஆஹா, போச்சு, லாக மிஸ்டேச்சு. சமையல் தெரிக்க விட்டோம்ல. சரி, புதுசாக ஓகே, இதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு இதுக்கும் நமக்கு வந்து அந்த ஒரு பனிக்குட்டி கிடைக்கிறனால இதான் வெயிட்டாக இருக்கும் அட்டாக்கு. ஐயோ, கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. ஓகே, அப்பா இதுதான் கரெக்டான இது. ஸ்கெல்டன் ஆர்மியோ இல்லை, ஐயோ மெசேஜ் வந்துச்சு. ஸ்கெல்டன் ஆர்மியோ இல்லை கிரேவியாடு அந்த மாதிரி ஏதாவது பண்ணால் இந்த மாதிரி மதர் ஜெயின் விட்டால் செம்ம பவராக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இப்போ தான் அந்த கார்டே அன்லாக் ஆகிருக்கு. அடுத்து நம்ம நார்மல் அட்டாக்கு பண்ணோம். நார்மல் அட்டாக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சேலஞ்சுனா மட்டும்தான் வீடியோ போடுற மாதிரி இருக்குது. கூடிய சீக்கிரமே வந்து நார்மல் அட்டாக் பண்ணுவோம். நம்ம வந்து மெயினாக வந்து ஆஹா வீட்டை வருது, இருங்க இருங்க. இப்போ கரெக்டாக லாக் விட்டாச்சு. ரொம்பவே டேஞ்சரான ஒரு இதுலேருந்து தப்பிச்சிட்டோம். அப்படியோ கை தட்டிக்கலாம். நம்ம வந்து மெயினாக கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வீடியோக்கு தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம இந்த கிளாஷ் ராயல் வந்து சேலஞ்சுக்கு மட்டும் போடுற மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு இன்னும் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இதை வந்து மெயினாக எடுத்துடலாம். இதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸோட. ஆனால் அது அப்படியே தான் இருக்கும். என்ன இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்தனால அதை விட்டுறக்கூடாது, அதுவும் போயிட்டே தான் இருக்கும். ஆடா பாவி, இன்ஃபர்னோ டவர் விட்டானே. என்ன பண்ணாலும் கலியாகாதே அது. சரி, கொஞ்சம் ஓரளவுக்கு இப்படியே தப்பிச்சுது. அடுத்தடுத்து வச்சுருக்கான், நம்ம தான் கொஞ்சம் பார்த்துருக்கணும். சூப்பர், டவரை வந்து நல்லா காலி பண்ணிட்டோம். லாக் அழிக்காதா? அடப்பாவி, டெஸ்ட்டில் அழிக்கும் நினச்சேனே. ஷூ போச்சு. என்னடா ஈக்குவலாக அவனை டேமேஜ் பண்ணிட்டான். இதுதான் இந்த கிளாஷ் ராயலில் ஒரு வெறுப்பு. ஒரு ஃபயர் பால் வேஸ்ட் பண்ணிட்டான்.
பாருங்கள், ஒரு சின்ன ஒரு கேர்லெஸ்னால் டவர் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். இருந்தாலும் நமக்கு இன்னும் டைம் இருக்குது, பார்த்துக்கலாம். ஓகே, பாய்சன் கரெக்டாக போட்டோம். என்ன பண்ணாலும் இந்த இன்ஃபர்னோ டவர் காலி பண்ணவே முடியாது, நம்ம இதை ஃபுல்லாக காலி பண்ணிடும். லாக் எடுத்தனால நல்லா தான் போச்சு, இல்லைனா இந்த கோப்ளின் பேர்லேயே வந்து பாதி டவர் காலி பண்ணிடும் போல். இந்த ஸ்பார்க்கியை தான் கொஞ்சம் விட்டாச்சு, சரி அடுத்து கண்டிப்பாக விடுவோம். அந்த சொன்னே விட்டான் பாருங்க, கரெக்டாக இருக்கானுங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் உசாராக ஆகிக்கணும் இந்த மாதிரி. ஓகே, இந்த அடி வந்து தப்பிச்சிட்டோம். இந்த மத சேஞ்சை விட்டது தப்பாக போயிடுச்சு, வேஸ்ட்டாக போயிடுச்சு. சரி, நமக்கு வந்து 400, அவனுக்கு 700, அதை வச்சு கொஞ்சம் இதுவாக பண்ணிக்கலாம். பார்ப்போம் என்ன விட்றாங்கன்னு. நான் கரெக்டாக கோலிம் பேரில் எடுத்து வச்சேன் இது தான். ஓகே, லாக் இல்லைனா ரொம்ப கஷ்டம். ஆ, விசாட் விசாட், சூப்பர். பாய்சன் போட்டு முடிச்சிருவோம். ஓகே, ஃபஸ்ட் அட்டாக் வந்து வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஆனால் ஓவர் டைம் வரையும் போயிடுச்சு. ஓகே, கொஞ்சம் ஈக்குவல் டஃப் கொடுத்துருக்காப்புல. நம்ம வந்து இப்போ அடுத்த அட்டாக்கில் போயிடலாம், செகண்ட் அட்டாக்கு. நான் வந்து ஃபஸ்ட்டு 2 அட்டாக்ஸ் உங்களுக்கு காட்டிக்கிறேன், அப்புறம் லாஸ்ட் அட்டாக் நம்ம டேரெக்டாக போயிடலாம். ஏன்னா ரொம்ப பெருசாகிடும் வீடியோ, ஆல்ரெடி பெருசாக போயிடும். எனக்கு லாஸ்ட் ஸ்டைல் வீடியோ எப்போயுமே பெருசாகிடும். நம்ம வந்து செலக்ட் பண்ணும்போது என்ன வருதுன்னு பார்த்துக்கணும். ஏன்னா அதில் ஒன்று தான் எடுப்பான், அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ஏதாவது. இப்போ வந்து அவன் பெக்கா எடுக்கிறான்னா, பெக்கா அந்த லிஸ்ட்டில் இருக்குன்னா நம்ம எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு இன்ஃபர்னோ டவர் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் சொல்கிறேன், எல்லாமே பார்க்கணும் தேவையில்ல. இப்போ வந்து அவன் எக்ஸாம்பிள் வந்து கோப்ளி மேலே இருக்கானா, நம்ம ஒரு ஜாப்போ இல்லை வந்து லாகோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும், இல்லை வந்து நம்ம பார்பரியன் பேரில் எடுத்துக்கலாம், எது வேணால் எடுத்துக்கலாம். அவன் குரூப்பாக எடுக்கிறானா, நம்ம வந்து அதை அடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு டஃப்பாக எடுத்துக்கணும், நம்ம குரூப்பாக அடிக்கிற மாதிரி. மற்றபடி ஒன்றும் இல்லை, இது ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. அடுத்து டோர்னமெண்ட் வருது, அது எப்படின்னு பார்ப்போம். சேலஞ்சு முடிச்சுருவோம். மெகாமின் என்ன விட்டுருக்கான் என்னென்னு பார்ப்போம். ஆஹா, காலி. ஓகே, நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காப்புல. ஃபர்னேஸ் வச்சுருக்கான், கொஞ்சம் பார்த்து தான் அடிக்கணும். ஓகே, நம்ம பெக்க வேறக்கும் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். விச்சு பாய்சன் போட்டுக்கலாம். ஓகே, பெக்கா உள்ளே விட மாட்டானுங்க, இதுதான் வெறுப்பு. பெக்கா அடித்தா எவ்வளோ டேமேஜ் குறையும், ஆனால் அடிக்கவே விட மாட்டானுங்க. எப்போயுமே நான் பார்த்துருக்கேன், அதனால்தான் மேக்ஸிமம் பெக்காவே எடுக்க மாட்டேன். ஏன்னா அவ்வளோ பவர் பெக்கா, அதை அடித்தே ஆகணும், எதோ விட்டு எப்படியோ அடிச்சிருவானுங்க. சரி, பார்த்துக்கலாம், நமக்கு ஒரு நல்ல டிஃபென்ஸ் பெக்கா உண்மையிலேயே. ஆஹா, ஓகே, கோப்ளின் பேரில் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே, சமயம் அடிச்சிருக்கு, அது கொஞ்சம் அடித்தாலே போதும். பயங்கர பாருங்கள் டேமேஜை பாருங்கள், கிட்டத்தட்ட 1000 வரையும் டேமேஜ், 1300 வரையும் டேமேஜ் ஆகிருக்குது. நல்ல ஒரு இது, இந்த மாதிரி இது தான் நம்ம கேர்லெஸ் பண்ணிடக்கூடாது, அது ரொம்ப ஒரு பவர் ஆயிரும். கிளாஷ் ராயல் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும், எல்லா ட்ரூப்புமே டேஞ்சர் தான். நம்ம வந்து அந்த 3 நிமிஷமே நம்ம வந்து பெக்கா விட்டுப்போம் ஆகிரிட வரோம். ஓகே, லைட்னிங் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெக்காவுக்கு, எதிர்பார்க்கவே இல்லை நான், ஏதாவது பில்டிங் விடுவோன்னு நினச்சிருப்பான் போல். சரி, பரவாயில்ல, இந்த கிளாஸ் ஸ்டைலில் வந்து இந்த 3 நிமிஷமே நம்ம வந்து ஆக்டிவாக இருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் போன மேட்ச்லேயே பார்த்துருப்பீங்க நீங்கள். ஓகே, கோப்ளின் பேரில் திருப்பி இறக்குவோம் வால்கிரியா. இந்த பாருங்கள் பெக்காவை பார்த்தீங்களா, கிட்டே நெருங்க விட மாட்டானுங்க, கடுப்பேற்றிட்டு. ஆ, ஓகே, கோப்ளின் பேரில் எப்போயும் நல்ல ஒரு டேமேஜ். வால்கிரியா ரொம்பவே ரிஸ்க்கான ஒன்று, ஃபர்னிஸ் ஃபர்னிஸ் இறக்கி விட்றானுங்க வெறுப்பேற்றிட்டு. ஓகே, எவ்வளோ சீக்கிரம் பெக்கா உள்ளே கொண்டு போக முடியுமோ கொண்டு போவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பாய்சனை வந்து அதே மாதிரி இறக்குவோம். என்னடா அவன் ஃபயர் கிடக்கஸே பிடிக்காது போல் அவனுக்கு வெறுப்பேற்றிட்டு. ஓகே, பெக்காவாடா, கொஞ்சம் கொஞ்சம் லேக் ஆகிடுச்சு லைட்டாக வீடியோப்போ. இப்போ லைட் நீங்கள் கரெக்டாக போட்டான். பெக்காவை பாருங்கள், இங்கேயே வந்து பாதி காலி ஆயிடுச்சு. ஓகே, இந்த பேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கோப்ளின் பேரல் தான் நமக்கு வந்து ஃபுல்லாகவே எடுத்து கொடுத்துருக்கு. நீங்கள் பாருங்கள், நமக்கு ஒரு கிரவுண்ட் ஃபுல்லாகவே அதுதான் எடுத்து கொடுத்துருக்கு. அதனால் பார்த்துக்கோங்க, அது உண்மையிலே வெயிட்டான கார்டு தான், அது சிம்பிளாக இருக்கும் ஆனால் சம வெயிட்டு. அதை நம்ம கரெக்டாக கவுண்டர் பண்ணணும்.
ஓகே, அவன் எமோஜி போகிறான்னா நம்மளும் போட்டு வந்துடலாம் எமோட்டை. ரெண்டு அட்டாக் முடிச்சிட்டேன் இப்போதைக்கு. இதுக்கு வந்து நம்ம காமன் வைல்டு கார்டு கிடச்சிருக்கு. எவ்வளோ கிடச்சிருக்கு? 50 கிடச்சிருக்கு. ஓகே, நான் மற்ற வேட்லாம் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஏன்னா வந்து ஃபுல்லாக நம்ம போட்டால் கடுப்பாயிரும். இதுவே வந்து பெருசாக தான் போகும். நான் சீக்கிரமே ஸ்கிப் பண்ணிட்டு வரேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்கிப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம லாஸ்ட் பேட்டிலுக்கு வந்துட்டோம். நீங்களே பாருங்கள், 9 பேட்டில் முடிச்சிட்டோம். இப்போ வந்து 10th வந்திருக்கோம். இதுதான் லாஸ்ட்டு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சான்ஸ்லாம் இருக்குது. நம்ம வந்து சீக்கிரம் முடிப்போம், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ. வீடியோவும் சீக்கிரம் முடிக்கணும், ஏன்னா லென்த்தாக போகுது. பாம்போ எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. இந்த இதில் வந்து நான் செலக்ட் பண்ணது வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன் நிறையா. ஆனால் பேட்டில் எப்படியோ நல்லபடியாக போகும்னு நினைக்கிறேன். செலெக்ஷனும் முக்கியம். அப்படி செலெக்ஷன் ஏதோ மிஸ் ஆகினா கூட நம்ம பேட்டில் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பார்த்துருக்கணும். ஓகே, ஜாப் எடுத்துப்போம். நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பேட்டில். ஃப்ளையிங் மிஷினோட ஸ்டார்ட் பண்ணுவோம். அவன் என்ன பண்ணுறான்னு அர்ஜென்டாக கேட்கலாம். நம்மகிட்ட ஜாப் இருக்குது சேஃப்டிக்கு. ஆஹா, விச் இறக்கிட்டான். கொஞ்சம் டேஞ்சர். ஆஹா, லம்பர் ஜேக்கா டேஞ்சரான பிளேயராக தான் இருக்கான். கொஞ்சம் பார்த்து இறக்கணும். பொச், நம்ம லம்பர் ஜாக்கு இறக்குனா அது வாட்டுக்கு இறங்கிடுச்சு. இது என்னது? ஆஹா, இதுவா? கோப்ளின் ட்ரில்லு. இதுதான் இப்போ கிடைக்க போகுது ஒரு காடு. பார்த்தா இதே இறக்கிட்டாப்பில். கொஞ்சம் டவரை பயங்கரமாகவே அடி வாங்கிடுச்சு. கொஞ்சம் இல்லை, இன்னமும் வாங்கிட்டுருக்கு. ஓகே, ஃபயர் கிராக்கர்ஸ் என்ன ஒரு வெறுப்புனா அப்படியே போயிட்டே இருக்கும். அது கடுப்பாயிரும். யாருக்கா இருந்தாலும் வெறுப்பாக இருக்கும் அந்த காடு. சின்ன இது தான், ஆனால் அது வந்துச்சு திருப்பி. ஓகே, ஃப்ளையிங் மிஷின். ஆனால் என்ன பிடிக்கும்னா அந்த ஸ்பீடு தான். எதுவாக இருந்தாலும் காலி பண்ணிடும் மேக்ஸிமம். நம்ம வந்து அந்த டவரை போனோன்னே காலி பண்ணிடும். அந்த ஒரு இது தான் அந்த ஃப்ளையிங் மிஷின். இப்போ பாருங்கள், வேல்கிரியா வந்து கிட்ட வந்தால் தான் அடிக்கும். பாருங்கள், ஃபயர் கிரகர்ஸ் அதை வச்சே காலி பண்ணிடும் போல். அந்த கடுப்பு தான் அதில். ஃப்ளையிங் மிஷின்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, போனோன்னே ஒரு அடி. அந்த ஸ்பீடு தான் இருக்கும் அதில் ரொம்ப. நம்ம டவர் தான் இப்போ மேஜர் டேமேஜ் ஆகிருக்கு. பார்ப்போம் லாஸ்ட்டில், நம்ம பார்த்துக்கலாம். ஹாயில் ஜெண்ட் இறக்கி பார்ப்போமா? இறக்குவோம், என்ன நடக்கும் பார்த்துக்கலாம். ஆஹா, லம்பர் ஜாக்கு, லம்பர் ஜாக்கு. அய்யோ, மிஸ் பண்ணிட்டான்டா. ஓப்ஸ், நான் அங்கே இறக்கவானு பார்த்தா இங்கே இறக்கி விட்டான்டா அவன். சரி, எப்படியோ நம்ம டவர் வந்து அப்படியே தான் இருக்குது. இந்த ஃபயர் கிராக்கர்ஸ் வேலையை ஆரம்பிச்சிருச்சு. அவன் டவருக்கு டேமேஜே ஆகலை போலியே. லாஸ்ட் மினிட் வரை வந்துருச்சு, என்ன பண்ணுறது? கொஞ்சம் அதான் கார்டு செலக்ட் பண்ணாலும் கொஞ்சம் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆல்கிரியா ஓகே தான். ஆஹா, ஓகே. நான் இப்போ பாருங்கள், ஃபயர் பால் விட்டாலும் அது எப்படி தப்பிச்சிட்டு தான் போகுது. எங்கே விட்டாலும் இந்த ஒரு கடுப்பு தான் இதில். சரி, எப்படியோ டவர் டேமேஜ் ஆகிடுச்சு நமக்கு. ஓகே, டவர் அடித்தாச்சு. இனிமேல் வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ண வேண்டியதான். ஆனால் அதுவே கஷ்டம்தான் இதில். ஏன்னா அவன் இந்த கோவலின் ட்ரில் வச்சுருக்க வரைக்கும் கஷ்டம். அவ்வளோதான், முடிஞ்சு அவனும் அடிச்சிட்டான். ஈக்குவல் டஃப் கொடுக்குறானுங்க லாஸ்ட் மேட்ச்னால. சரி, நம்ம அடுத்த டவருக்கு வந்து நம்ம குறி வைக்கணும், அவ்வளோதான். அவன்ட்டு இந்த கோவலின் ட்ரில் தான் கொஞ்சம் வெயிட்டாக வச்சுருக்கான். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் என்கவுண்டர் பண்ணிட வேண்டியதான். மற்றபடி லம்பர் ஜாக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்குது, பார்த்துக்கலாம். இப்போ இறக்கியிருக்கோம். நம்மகிட்ட இருக்க ஒரே ஆயுதம் நம்ம ராயல் ஜெயின்ட்டு தான். இந்த இதை இதை விட்றானுங்க அடிக்கடி. டவரே தொட விட மாட்டேறானுங்க. சரி, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இந்த ஃபயர் கிராக்கர் காலி பண்ணி ஆகணும். தூரத்துலேருந்தே வந்து சாவடிக்கும் நம்மளை. விடாமல் டஃப்பு கொடுப்பான் போலே. நமக்கு ஈக்குவல் டஃப் அவனும் கொடுக்குறான் பாருங்கள். அங்கனுக்குள்ளே ஒரு ட்ரில்லாக இருக்கிறான். டவர் அடி வாங்கக்கூடாதுனு நினைக்கிறான் போல். ஐயோ, கரெக்டாக இறக்கிட்டேன் லம்பர் ஜாக்கில். ஆஹா, ஐயோ, இந்த ரேஜ் ரொம்ப டேஞ்சராகச்சு. ராயல் ஜெயின்ட்டு தான் இது பண்ணி ஆகணும். ஏன்னா இறக்கவே விட மாட்டேங்கிறான் அவன்.
டார்க் பிரின்ஸ் வேறு கடுப்பாக இருக்குது. குரூப் அடிக்கிறனால நம்ம எதாவது பண்ணியே ஆகணும் இப்போ. ஐயோ ஐயோ எங்கே வருது இல்லையா, இங்கே வந்துருச்சு. என்னன்னு பார்த்துக்குவோம். நம்ம சீக்கிரம் ராயல் ஜெயண்ட் இறக்குனா தான். ஐயோ ஐயோ லைட்னிங்கு. ஓகே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே டன் டன். ஆஹா எப்பயும் காலியாகலையா, ஜாப்பையும் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே பேட்டில் முடிஞ்சிருச்சா அப்பா, செம்ம ஜஸ்டில் முடிஞ்சிருக்கு. கடைசி 30 செகண்ட்ஸ் அப்போ முடிஞ்சிருச்சு. சரி நமக்கு எப்படியும் முடித்தா போதும், லாஸ்ட் எதுவும் நம்ம முடிச்சிட்டோம். இந்த ஒரு ட்ரில் கார்டுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். சரி அன்லாக் பண்ணியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியோ ஒரு வழியாக நம்ம வந்து சேலஞ்சை முடித்தாச்சு. நம்ம அடுத்து வந்து டோர்னமெண்ட்டை பற்றி நம்ம சேனலில் வீடியோ வரும். ஓகே நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ட்ரில் கார்டு தான், பூஸ்ட் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க.